ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எங்களோட ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் நாங்கள் சொல்லியிருப்போம். எனக்கு எவ்வளோ ஏஜ், இவருக்கு எவ்வளோ ஏஜ் அப்படின்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேள்வின்னு பார்த்துடலாம் வாங்க. எங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் போவோமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எங்கள் வீட்டுக்காக தான் பதில் சொல்ல முடியும். சினிமா வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக போவோம். ஏன்னா வாய்ப்புகள் வந்து வரும்போது தான் நம்ம அதை பிடிச்சிக்க முடியும். நழுவு விட்டால் பிடிக்க முடியாது. எங்களுடைய எங்களை இவ்வளோ பேர் பார்க்குறீங்களே, எனக்கே அது சினிமா மாதிரி தானே. சரி ஓகே, இப்போ வந்து சினிமா வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி அவ்வளோதான் சொல்லியாச்சு. நம்மளோட தெரியாது நாங்கள் என்ன தொழில் பண்ணுறோம் அப்படின்னு. நாங்கள் என்ன தொழில் பண்ணுறோம், நாங்கள் வந்து விவசாயம் தாங்க. இது வந்து எங்களுடைய சொந்த காடு கிடையாதுங்க, குத்தகை தான் நாங்கள் பயிர் பண்ணுறோம். குத்தகை இப்போ நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நான் பயிர் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், இப்போ அதுலேருந்து குத்தகை தான் பயிர் பண்ணிட்டு இருக்கிறேன். சொந்த காடு இல்லை, நாங்கள் இருக்க இடம் மட்டும் எங்களோட இந்த குத்தகாலில் தான். இப்போ நம்ம சம்மங்கி பூ போட்டிருக்கோம், சம்மங்கி போட்டு டெய்லியும் அது பறிக்கிற வேலைங்க. சம்மங்கி பூ போட்டோம், அதுக்கு முன்னாடி நிறையவே பயிர் பண்ணோம், அதெல்லாம் லாபமே கிடையாது. சம்மங்கி போட்டது ஓரளவுக்கு பரவாயில்ல, கை கொண்டு டெய்லியும் கஷ்டப்படுறது, டெய்லியும் காசு இருக்கு. அதனால பலன் வந்து பூவில். அப்புறம் காய் போட்டுக்கோம், எங்க தாத்தா பாட்டிலாம் விற்கிறதுக்கு காய் போட்டிருப்போம். கத்திரிக்காய் சும்மா கொஞ்சம் வாரம் வாரம் போட்டுப்போம், அதை அவங்க பறிச்சு அதுக்காக அதை போட்டிருக்கோம். சரி ஓகே, இப்போ வந்து காட்டில் வந்து இதுதான் பயிர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வருமானம் வேணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் யூடியூப் சேனலுங்க. யூடியூப் அந்த வருமானம் பத்தல, விவசாயம் வருமானம் சரி வரல. ஏன்னா எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி, நான், எங்கள் வீட்டுக்கார, குழந்தைங்க ரெண்டு பேரும், பெரிய குடும்பம். அப்புறம் வந்து எங்கள் அம்மா அப்பா அப்பா அம்மா எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாத ஆனதுக்கப்புறம் எனக்காக மட்டுமே அப்பா அம்மா வந்து என் கூட தங்கிட்டு இப்போ அவங்க தனி வீட்டில் தான் இருக்காங்க. இந்த ஊர்லேயே வந்து தங்கிட்டு அவங்க அப்படியே உதவியாக இருக்கான்னு வச்சிங்களா. அவங்க வந்து எங்க வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆகவும் அப்புறம் இங்க வந்துட்டு இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, காட்டுல அதிகனால வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்னு ஒத்தாசையா வந்து அவங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க எங்க அப்பா அம்மா. சரி, இப்ப வந்து ஏன் எங்க அப்பா அம்மா வந்து இங்க வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. அதுக்கான பதில் நாங்க சொல்லணும், ஏன் இங்க வந்திருக்காங்கன்னா இந்த காரணம் தான். எங்க வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லாதாயிடுச்சு, அதனால வந்து சேலத்துல இருந்து அவங்களும் இங்கே வந்துட்டாங்க. என்னை கட்டி கொடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்புறமா இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு அப்புறம் என் குழந்தைங்களை பார்த்துக்கறது எல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் நான் போய் காட்டில் வேலை செய்ய முடியாது, ரொம்ப கடினமான வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் எங்கள் அப்பா வந்து மருந்து அடிக்கிறது, தண்ணி காட்டுறது, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாருனா எங்கள் அப்பா வந்து பார்த்துக்குவாங்க. எங்கள் அம்மா வந்து டெய்லி போய் களை வெட்டுறது, புல்லு பிடுங்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் எங்கள் அப்பா அம்மா வந்து அவங்க வந்து இங்கே வேலை செய்கிறதால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. மற்ற வேலையை அவங்க பார்த்துப்பாங்க, மேற்படி வேலையை மட்டும் நான் பார்த்துப்பேன். ஏதாவது அவங்க தெரியலன்னா கேட்பாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நான் ஐடியா கொடுப்பாங்க. அவ்வளோதான். எங்கள் நாங்கள் இருக்கிறது வந்து சொந்த வீடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் இருக்கிறது சொந்த வீடு தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து வாங்கி வீடு கட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அது வந்து லைஃப் ஸ்டோரியில் சொல்லுவார். வீடு, அதாவது இந்த இடம், அந்த வீடு உருவானதுக்கு காரணமே எங்கள் அம்மா தாங்க. என்னுடைய லைஃப் ஸ்டோரியில் வந்து கண்டிப்பாக நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா இல்லைன்னா இந்த இடமும் இந்த வீடும் உருவாகிருக்காது. எங்கள் அப்பாவும் ஹெல்ப் பண்ணார், எங்கள் அப்பா சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த வீடு வந்து உருவாகிருக்காது. இன்னைக்கு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் உன்ன கல்யாணம் பண்ணி வீட்டு கொண்டு வந்தேன். இது வந்து எங்கள் சொந்த வீடு தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இடத்த வாங்கி வீடு கட்டினது தாங்க. நானும் அப்போ வந்து சின்ன பிள்ளை, நான் வந்து இங்கே விளையாண்டு போவேன். பிருந்தா வந்து ஸ்கூல் படிச்சிருந்தது, லீவில் மட்டும் இங்கே வரும். அப்போ லீவில் வரும்போது கூரை வீடு தான் இருந்தது. கூரை வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு லீவில் அப்படியே போவோம். அதுக்கப்புறம் தான் இந்த வீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிச்சாங்க. வீடு கட்டி முடிச்சக்கப்புறம் நான் வந்துட்டேன். எல்லாத்துக்குமே சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும், ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு இருந்தது இடத்த வாங்கணும், வீடை கட்டணும், கல்யாணம் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து எங்களோட ஓன் ஹவுஸ் தாங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, எங்களுக்கு வந்து குழந்தைங்க ரெண்டு பேருங்க, பையன் பாப்பா ஒண்ணு, பையனுக்கு 6 வயசு, பாப்பாக்கு 2 வயசு, அவ்வளவுதான். அடுத்த கேள்வி, இதுக்கு மேல நாங்க பெத்துக்குவோமான்னு தெரியல எங்களுக்கு. என்னால முடியாது. ஓகே, இதே போதும்னு நினைக்கிறேன். இதையே நல்லபடியா நம்ம பார்த்து நல்லபடியா வளர்த்தனாலே நம்மளுக்கு போதும். எங்க வீட்டுக்காரர் வந்து அதை விட மாட்டேங்கிறாரு. என்னன்னா ஒரு ஃபேமிலி பிளானிங் கூட பண்ண விட மாட்டேங்கிறாரு, அவ்வளவுதான்.
எங்களுடைய மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் நிறைய பேர் கேட்டாங்க. எங்களுடைய மேரேஜ் வந்து முழுக்க முழுக்க அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. நான் தாய் மாமா, எங்க அக்கா பொண்ணு தான் இவங்க. எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல, அதாவது என்ன இல்லை, எங்க அக்காவை யாரையும் ஒருத்தரை எங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருந்தாரு எங்க அப்பா. அந்த ஆசையை வந்து நான் நிறைவேற்றினேங்க, அவரோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றி வந்து அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். எங்க அப்பாவுக்கு வந்து அதாவது நம்ம மச்சானுக்கு கொடுக்கணும், மச்சான் மச்சான் தான் இல்லையே எங்க அப்பாவுக்கு மச்சான், அதாவது நம்ம மச்சனருக்கு தான் குடிக்கணும், நல்ல மனசு நல்ல குணம், எந்த கெட்ட பழக்கம் இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பொண்ணு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு எங்க அப்பா வந்து ரொம்பவே ஆசையா இருந்தாரு. அவர் ஆசைக்கோசரமே நான் வந்து கல்யாணம் பண்ணுங்க. இப்போ வந்து சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா பாத்துக்கிறேன். எங்க அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. நான் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து கல்யாணம் பண்ணது எங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனை ஏன் இன்னும் ஸ்கூலில் சேர்த்தலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்கூலில் ஏன் சேர்த்துட்டீங்கன்னா வருமானம் தாங்க பிரச்சனை. விவசாய வருமானத்தில் நமக்கு என்னங்க வருது, அவங்க படித்து முடிச்சுட்டு வரதுக்குள்ள நம்மளுக்கு லட்சக்கணக்கில் செலவாயிட மாட்டேங்குது. அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தனம்னா, நானும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், எங்கள் வீட்டுக்காரும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தார், அந்த மாதிரி நானும் நல்லா தான் படித்தோம். சரி, நம்ம பையனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவனும் நல்லா படிப்பான், தமிழ் மீடியத்திலே சேர்த்தனாலும் இங்கிலீஷ் மீடியத்திலே சேர்த்தனாலும் அவனுக்கு படிப்பு நல்லா வந்ததுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்தனா நல்லா படிச்சுக்குவான். மற்ற தமிழ் மீடியத்திலேயே படிச்சு புத்திய படிச்சுக்கோ. அதனால வந்துட்டு நாங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம்லாம் சேர்த்தவே கிடையாது. ஸ்டாண்டர்ட், அதாவது ஒன்றாம் வகுப்பு சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து முடிவு பண்ணேன். அதனால தான் இன்னும் பால்வாடி போயிட்டு இருக்கிறோம். எல்கேஜி ப்ரீகேஜி அதெல்லாம் சொல்கிறாங்க, யூகேஜி அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, வேணாம், ப்ரைவேட் வேணாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கலாம், செலவு கம்மி, பையன் நல்லா படித்து யோகமாக இருந்தாலும் படிச்சுக்கிட்டோம் முன்னுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் ஒன்றாவது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருவோம். இப்போ என் பையன், அப்பா என்னை பெரிய ஸ்கூலில் சேர்த்து விடுப்பா, பெரிய ஸ்கூலில் சேர்த்து விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். சேர்த்தி விட்றோம்ப்பா சேர்த்தி விட்றோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து மே மாதம் வந்ததுன்னா மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் வந்து இங்கே ஒன்றாவது சேர்த்தி விட்ருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கல்வியை வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது, அதான் என்னுடைய கான்செப்ட். புத்தி உள்ள போல் எங்கே வேணாலும் படிச்சிக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருவோம். நாமளும் கொஞ்சம் சொல்லித்தருவோம், அவங்களும் சொல்லித்தரட்டும், நல்லா படித்து முன்னுக்கு வரட்டும். இப்பயே எல்லா பணத்தையும் அவனுக்கு செலவழிச்சிட்டுன்னு வச்சிங்களேன், பின்னாடி பொண்ணு இருக்குது அதுக்கு வேணும், அப்புறம் இவனுக்கே ஏதாவது நாளைக்கு ஒரு வேலை தேடணும் அப்படின்னா அப்பயும் பணம் தானே வேணும். பணம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக பிளான் பண்ணி நிறுத்தி வைக்கப்பட்டது தான் இந்த கல்வி பிரிவனுக்கு, சரிங்களா? ஓகே. இப்போ ரெண்டு பேரும் வந்து பால்வாடிக்கு தான் போயிட்டு இருக்காங்க பாப்பாவும். நம்மளுக்கு ஒரு நல்ல வருமானம் வந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல நிற்பாட்டலாம். எல்லாமே வந்து உண்மையாக நாங்கள் வந்து இதை ஆன்சர் பண்ணிட்டோம், பொய்யே கிடையாது, எல்லாமே உண்மையை மட்டுமே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கூட பிறந்தவங்க இவங்க கூட பிறந்தவங்கலாம் சொல்கிறோம். என் கூட பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன், ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணன், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா, அப்புறம் நான். நான் வந்து கடைசிங்க. எங்கள் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, இன்னும் எங்கள் அக்காவுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எங்கள் அக்காவுக்கு ரெண்டு பையன் இருக்கான், எனக்கு பையன் ஒன்று பாப்பா ஒன்று இருக்கா. என் கூட பிறந்தது வந்து ரெண்டு பேர், அதாவது என்னை சேர்த்து மூணு பேர். இவரும் கடைக்குட்டி தான், மூணாவது. நான் மூணாவதுங்க. எனக்கு முன்னாடி ரெண்டு அக்கா, சின்ன அக்கா பெரிய அக்கா. சின்ன அக்கா பொண்ணு தான் இவங்க. சின்ன அக்காவுக்கு பிறந்த சின்ன குட்டி தான் நான். எங்கள் அம்மா வந்து என்ன மாதிரியே இருப்பாங்க, அதாவது எங்கள் அம்மா மாதிரியே நானும் இருப்பேன். நானே சாரி கட்டினேன்னா எங்கள் அம்மா மாதிரியே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஆமாம். பெரிய அக்காவுக்கு அதான் சொல்லிட்டாங்களே, பெரிய அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தது, பொண்ணு செத்துருச்சு, ஒரு பையன் பார்க்குறான். சின்ன அக்காவுக்கு வந்து ரெண்டு பொண்ணு ஒரு பையன். மூணாவது இவங்க இவங்க வந்து அக்கா ரெண்டு பேரா, இவங்க வந்து மூணாவது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து பையன், ரெண்டாவது வந்து பொண்ணு. பொண்ணு வந்து ஏதோ ஒரு காரணத்தில் இறந்துருச்சு, என்னன்னு தெரில, வயசுக்கு வர ஸ்டேஜ் தான், அந்த ஸ்டேஜில் என்னன்னே தெரில இறந்துருச்சு. இப்போ வந்து இறந்து கூட ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும், ரொம்ப வருஷம் ஆகும், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல பொண்ணு, நல்ல குணம், அது நல்லா அமைதியாக இருக்கும், எங்கள் வீட்டுக்கார மாதிரி அமைதியாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், சிவப்பாக தான் இருக்கும். ஆனால் நல்ல பொண்ணு, என்னன்னு தெரியல, என்ன காரணமே தெரியல, ரொம்ப பேய் அரைஞ்சிருச்சு, அது அரைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க, என்னன்னே தெரியல, ஏதோ பாம்புலாம் இந்த இடத்துல போச்சு ஒரு நாள். எங்கள் அந்த எனக்கு வந்து தங்கச்சி, அந்த பாப்பா வந்து தூக்கிட்டு போகிறாங்க, இறந்து போய் தூக்கிட்டு போனதும் இந்த பக்கம் வந்து பாம்பு போகுது. அந்த வீட்டில் தான் போய் விளையாடுவா, ஒரு போலீஸ்காரங்க வீடு இருக்குது, அங்கே தான் போய் விளையாடுவா. ஏதோ பாம்பு ஏதோ கொத்திருச்சா என்னன்னு தெரியல, என்ன காரணமே தெரியல, என்ன ரீசன்னே தெரியல. நைட்டு வந்து ஏதோ வயிற்று வலிக்குது, அப்புறம் தலையே சுற்றுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும், அப்புறம் நைட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிற வழியிலே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு. மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் இறந்தது அந்த பாப்பா. ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜில் ரொம்ப லேட்டாக ஓப்பன் பண்ணாங்க, அந்த டைமில் வந்து இறந்துருச்சு. அப்புறம் பையன் ஒன்று இருக்கான், அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்காரோட ஃபஸ்ட்டு அக்காவுக்கு பையன் ஒன்று இருக்கான், ரெண்டாவது அக்காவுக்கு தான் நான், எங்கள் அக்கா, அப்புறம் எங்கள் அண்ணன், மூணு பேர் நாங்கள்.
இந்த சின்ன பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேன். சரிங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய், see you. பாய், இனி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். புதுசாக வரவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம வீடியோ டெய்லியும் பாருங்க. பாய்.